எத்தனையோ அற்புதங்கள். நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தா சோஷியல் மீடியாவில் தினம்தோறும் மகாஸ்வாமி அற்புதங்கள் மகாஸ்வாமி அற்புதங்கள்னு எத்தனையோ வந்துட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சில சமயத்தில் இது கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெச் ஆகி இல்லாத விஷயங்கள்லாம் கூட சேர்ந்து வருது. ஏன்னா மகாஸ்வாமி இதையெல்லாம் பண்ணினார்னு சொன்னால் அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கும் ஒரு பெருமை கிடைக்குங்கிற அளவுக்கு அவருடைய காருண்யம் இருக்குது. அது வேற. ஆனால் பியாண்ட் தீஸ் மிரக்கிள்ஸ், மிகப்பெரிய மகான்கள் அதியற்புதங்கள் செய்ய வேண்டும் என்றோ அதை செய்வதற்காகவோ பெருமை எடுத்துக்கொண்டவர்கள் இல்லை. ஒருத்தர் போய் பார்த்தார், நான் அந்த ஊர்லேயும் உங்களை பார்த்தேன், இந்த ஊர்லேயும் இப்போ பார்க்குறேன்னு கேட்டார்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த நிகழ்ச்சியிலேயே அதற்கு தொடராக ஒன்று உண்டு. உனக்கு பிரம அப்படின்னு சொல்லிட்டார், அந்த தொண்டர் ஒத்துக்கலை, அதெல்லாம் இல்லை பெரியவா, நான் கண்டிப்பாக உங்களை அங்கே பார்த்தேன். அப்போல்லாம் செல்ஃபோன் இல்லாத காலம், ஒருவேளை செல்ஃபோன் இருந்திருந்தால் ஃபோட்டோ எடுத்துன்னு போய் கூட காமிச்சிருந்துருப்பாரோ என்னமோ. இல்லை பெரியவா, நான் கண்டிப்பாக பார்த்தேன் அப்படின்னு தான் மாத்திரம் இல்லை, தன்னோட கூட இருந்த ஒன்று ரெண்டு பேரையும் சாட்சிக்கு கூப்பிட்டார். அப்போது பெரியவா சொல்கிறார், பெரியவா இவர் கூட சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் அங்கேயும் இருந்தால் இங்கேயும் இருந்தால் அப்படின்னா ரெண்டு இடத்துலையும் உங்களால் இருக்க முடியறது. பெரியவா என்ன பெரியவா, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது. இப்போ பெரியவா சொல்கிற, யாரோ ஒரு பொண்ணுக்கு கஷ்டங்கிறதுக்காக அவளுடைய கணவனை மறுபடியும் உயிர்ப்பித்து கொடுத்தாரே திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர். அந்த திருஞான சம்பந்தர் என்ன, நான் அற்புதம் பண்ணினேன் அற்புதம் பண்ணினேன்னு சொல்லிண்டார்ந்தார், அவ்வளோதான் அந்த கேள்வி. திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒன்று நடக்கிறது. திருஞான சம்பந்தர் ஒரு கோவிலில் வந்து ஒரு மண்டபத்தில் தங்கியிருக்கார். அன்றைக்கு இரவு அந்த கோவிலுக்கு வந்தவர் அன்றைக்கு இரவு அந்த மண்டபத்தில் தங்குகிறார், அடுத்த நாள் புறப்பட்டு போக வேண்டும். அப்படி மண்டபத்தில் தங்கி இருக்கும்போது ஏதோ ஒரு அழுகுரல் கேட்கிறது. தன்னோடு வந்தவர்களை கூப்பிட்டு ஏதோ யாரோ அழுகிறார்கள், என்னத்தினால அழுகிறார்கள்னு தெரியல, போய் பார்த்துட்டு வாருங்கள்னு சொன்ன உடனே அவர்கள் போனார்கள். போனவர்கள் ஒரு பெண் அழுவதை பார்த்தார்கள், அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள். சம்பந்தர் அந்த பெண்ணை பார்த்து கேட்டார், ஏம்மா நீ அழற, என்ன ஆச்சு? வந்தவர்கள் இன்னொன்று சொன்னார்கள், அந்த பெண் அழுதுன்றிருக்கா, பக்கத்தில் ஒருவன் இறந்து கிடக்கிறான், அவனை பாம்பு திண்டினா மாதிரி இருக்குது, உடம்பில் கொஞ்சம் நீளம் பாரித்திருக்கிறது, இந்த பெண் அழுது கொண்டிருந்தால் அவளை மட்டும் நாங்கள் இங்கே அழைச்சின்னு வந்தோம். ஞான சம்பந்தர் கேட்டோன்னு அந்த பெண் சொன்னால், சொன்னது அவளுடைய கதை, எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் ஏழு பேர் மகள்கள், எங்கள் அப்பாவுக்கு அவ்வளவா வசதி எல்லாம் கிடையாது, எங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு அவருக்கு வசதி இல்லை, ஆனால் எங்களுக்கு ஒரு முறை மாமன். எங்கள் அப்பா என்ன பண்ணினார், முதல் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் மூத்த பொண்ணுக்குங்கிற நிலைமை வந்தபோது கையில் காசு இல்லை, அதனால் அந்த முறை மாமனை அழைத்து என் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுன்னு சொன்ன உடனே அவரும் ஒத்துண்டார். கல்யாணம்லாம் பேசி கல்யாணம் பண்ணலாங்கிற சமயத்தில் எதேச்சியாக எங்கள் மூத்த அக்காவுக்கு வேற ஒரு மாப்பிள்ளை, கொஞ்சம் பணக்கார மாப்பிள்ளை வந்து பெண் கேட்டார். எங்கள் அப்பா உடனே பணக்கார மாப்பிள்ளை கிடைக்கிறாருன்னு சொன்ன உடனே இந்த கல்யாணத்தை விட்டுவிட்டு அந்த பெண்ணுக்கு அந்த பணக்கார மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சார். நீ கவலைப்படாதப்பா, முதல் பொண்ணு இல்லைன்னா என்ன, ரெண்டாவது பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணித்தரேன்னு சொன்னார். இப்படியே ஆறு பொண்ணுக்கு சொல்லி சொல்லி கடைசியில் இவரை விட்டுட்டார். ஒவ்வொரு பொண்ணுக்கும் வேற ஒரு மாப்பிள்ளை கிடச்சி கல்யாணம் பண்ணி விட்டுட்டார். நான் பார்த்தேன், நான் ஏழாவது பொண்ணு, இந்த மாதிரி எங்கள் அப்பா ஏமாத்தின்ண்டே இருக்காரே, இது நியாயமாக தெரியலையேன்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கும் தெரியாமல் இவரை அழைத்து கொண்டு வந்துவிட்டேன், நாங்கள் இரண்டு பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்து வந்தோம், வந்த இடத்தில் தங்கினோம், இந்த மண்டபத்தில் தங்கிய இடத்தில் பாம்பு தீண்டி அவன் இறந்து போனான், என்ன செய்வதுன்னு தெரியாமல் நான் தவிக்கிறேன், நான் திரும்பியும் போக முடியாது, இவனை நம்பி வந்தேன், இவனுக்கு நல்ல கதி வர வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் இப்படி ஒரு நிலையில் நான் நிற்கிறேன், அழுகிறேன், என்ன செய்வதுன்னா.
இந்த பொண்ணோட பேர் என்னன்னு கூட கேட்கல ஞானசம்பந்தர். இந்த பொண்ணுக்கு என்ன பேர், அம்மா உன் பொண்ணு உன் பேர் என்ன சொல்லு, அதெல்லாம் கூட கேட்கல. ஒரு நன்மையை செய்ய வேண்டும்னு நினைச்சா, அநியாயத்தை சரிப்படுத்த வேண்டும்னு நினைச்சா, அவளுக்கு இப்படி ஒரு துர்பாகியமான நிலைமை வந்ததேன்னு நினைச்சு உடனடியாக பாடுகிறார். இவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா, அவனை மீண்டும் உயிர்ப்பித்து விடுன்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட பாடுறார். அப்படி பாடி அந்த திருமருகல் மங்கையினுடைய மணாளனை எழுப்பிக்கிறார். அந்த பொண்ணுக்கே திருமருகல் மங்கைன்னு தான் பேர். திருமருகல்ங்கிற ஊர் அவ்வளவுதான், அந்த ஊர்ல இருந்த பொண்ணு அவ்வளவுதான். அப்போ யாரு என்னன்னு கூட பார்க்காம, இவர்கள் இதற்கு தகுதியானவர்களா, இவர்கள் இந்த ஊரை சேர்ந்தவர்களா, இவர்கள் இந்த பெயரில் இருக்கக்கூடியவர்களா, இது எதையுமே பார்க்காம அவர்களுக்கு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தில் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று செய்வதுதான் மகான்களுடைய தன்மை. பெரியவா, நீங்க ரெண்டு இடத்துலயே இருந்தீர்கள், உங்களை நாங்கள் அங்கேயும் பார்த்தோம் இங்கேயும் பார்த்தோம், அப்படின்னா எவ்வளோ பெரிய சித்து அது அப்படின்னு சொன்னவர்கிட்ட பெரியவா சொல்ற, யாரு என்ன அப்படின்னெல்லாம் பார்த்து அவர்களுக்கு உதவி பண்ணாரா ஞானசம்பந்தர்? ஞானசம்பந்தர் மாதிரியான மகான்களே இருந்திருக்கிற இந்த நாட்டில் நீ என்ன இது சித்து கித்துன்னு பேசுறேங்கிறார். அப்படின்னா அந்த பெரியவாளுடைய கருணை எப்பேற்பட்ட கருணை. அவரவர்களுக்கு தான் தெரியும் எத்தனை பக்தர்களுக்காக அவர் எப்படியெல்லாம் எந்தெந்த இடத்துல இருந்திருக்கார்னு, எத்தனை பேருடைய வியாதிகளையெல்லாம் அவர் வாங்கி கொண்டிருக்கிறார். இரண்டு மூன்று பக்தர்கள் தங்களுக்கு துன்பம் வந்தபோது, தாங்கள் தவித்த போது, அவர்களுடைய வியாதியை தான் வாங்கி கொள்ள வேண்டும் என்று வாங்கி அவர்களுக்கு தீர்வு கொடுத்தவர். ஆனால் அவர் சொன்னது பேசிக்காக இது எல்லாம், அவர் பண்ணினார் அற்புதம்ங்கிறதெல்லாம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பேசிக்காக அந்த அற்புதங்களை எல்லாம் நாளைக்கு சிந்திக்கலாம். ஏன்னா நமக்கு இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. அவர் செய்த அற்புதங்கள் வேதத்திற்காகவும், அந்த வேதம் வளர்வதற்காகவும் அவர் செய்த செயல்களை எல்லாம் நாளைக்கு சிந்திக்கலாம். ஆனால் பேசிக்காக இன்னைக்கு நாம் நினச்சி பார்க்க வேண்டியது, இவ்வளவெல்லாம் அவர் செய்தாரே, அப்படி செய்த அவர் நாம எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதுல நாம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா அதுவே பெரிய விஷயம். நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய பண்பாட்டை எந்த விதத்திலேயும் நாம் தொலைத்து விடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்தார். அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. எல்லா விஷயங்களும் தெரிந்தவர் தான். ஆனால் இந்த கலாச்சாரம், இந்த பண்பாடு எவ்வளவு ஆழமானது என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருந்தவர். அப்படி நன்றாக தெரிந்து வைத்திருந்ததுனால தான் ஒரு இடத்துல ரொம்ப அழகாக ஒரு ரெஃபரன்ஸ் இல்லை. நம்முடைய வேத நெறி எப்படி வாழ வேண்டும், இதே திருஞான சம்பந்தரை வைத்துக்கொண்டு ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லுவார் மகாபலி. திருஞான சம்பந்தர் சின்ன குழந்தை, 2.25 குழந்தை. அந்த 2.25 குழந்தை சீர்காழி படித்துறையில் நின்று அழுகிறார். பிரம்மதீர்த்த கரை. இந்த குழந்தையினுடைய அப்பா அன்னைக்கு அனுஷ்டானங்கள் செய்வதற்காக, திருக்கோயிலுக்கு செல்வதற்காக புறப்பட்டு விட்டார். வேற ஒன்றும் இல்லை, விஷயம் இவ்வளவுதான். அப்பா புறப்பட்டார். வீட்டை விட்டு அப்பா வெளியில் புறப்பட்ட உடனே அந்த குழந்தை அப்பான்னு பின்னாலேயே அழுதுன்னு வந்தது. எவ்வளவோ தள்ளி விட்டுட்டு வரார், நீ வீட்லேயே இரு நான் போயிட்டு வரேன்னு சொல்லி நகர்த்துக்கிறார், கேட்கல, அழுதுண்டே பின்னால் வந்துருத்து அந்த குழந்தை. இது சாதாரணமாக பல வீடுகளில் நடக்கக்கூடிய காட்சி. திருக்கோயில் பிரம்மதீர்த்தத்துக்கு வந்தார். பிரம்மதீர்த்தத்தில் தான் அவர் வழக்கமாக அனுஷ்டானங்கள் செய்வது வழக்கம். வந்தார், வரும்போதே கொஞ்சம் எரிச்சல், இந்த குழந்தை கூடவே அழுதுன்னு வந்திருக்கேன்னு படிக்கட்டில் அப்படி உட்கார வச்சார். இங்கேயே உட்காண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கினார். இடுப்பளவு நீரில் நின்று அனுஷ்டானங்களை செய்கிறார். அந்த குழந்தையினுடைய பார்வையில் அப்பா தெரிகிறார், பேசாமல் உட்காந்துருக்கு அந்த குழந்தை. நீருக்குள் மூழ்கி செய்ய வேண்டிய
அனுஷ்டானங்களை செய்வதற்காக அப்படி நீருக்குள் மூழ்கினாரோ இல்லையோ கண்ணுக்கு அப்ப தெரியல. அப்பா கண்ணுக்கு தெரியலன்னு உடனே அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சது. அப்பான்னு சொல்லி கூட அழ தெரியலையா அந்த குழந்தைக்கு, அம்மே அப்படின்னு அழுதுது. அவ்வளவுதான், அந்த வார்த்தை தான் வந்திருந்தது. 2.5 வயசுல அவ்வளவுதான் வார்த்தைகள் தெரிந்த குழந்தை. அழ ஆரம்பிச்ச உடனே தான் அவருக்கு காதல விழுந்துருது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். ஞானப்பால் ஊட்டினாள் அந்த லோகமாதா. இந்த காட்சியை சேக்கிழார் பாடுறார். இந்த குழந்தை அழுதது, இந்த குழந்தை ஏன் அழுததுங்கிறதுக்கு காரணம் சொல்றார் சேக்கிழார். வேதநெறி தடைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத. அதுவே ரொம்ப அற்புதமான ஒரு காம்பினேஷன். மலர் மலர்ந்தால் அது அழுகை இல்லை, மலர் மலர்ந்தால் அது சிரிப்பு. அப்படித்தானே மலர் சிரிப்புன்னு தானே சொல்கிறோம். இங்கே சேக்கிழார் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக சொல்கிறார். புனிதவாய் மலர்ந்து அழுத. எங்கேயாவது அழறதும் மலரும் ஒன்றாகுமா, மலர்தலும் அழுதலும் ஒன்றாகுமான்னா, இந்த குழந்தை அழுத மாதிரி இருந்தது, ஆனால் அப்படி அழுததனால் இந்த உலகத்திற்கு மலர்ச்சி கிடைத்தது, அதனால் அது புனிதவாய் மலர்ந்து அழுத. இந்த புனிதவாய் மலர்ந்து அழுதன்னு சொல்கிறதுக்கு முன்னால் எதுக்காக இந்த குழந்தை அழுததுன்னு காரணம் சொன்னாரே, அதை காட்டினார் மகாஸ்வாமி. வேத நெறி தடைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க. மகான்கள்னால் எதற்காக இந்த பூமியில் தோன்றினார்கள் தெரியுமா? இவர்கள்லாம் இந்த பூமியில் அவதாரம் பண்ணினதே நம்முடைய வேத நெறி நன்றாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக. அப்போ இந்த வேத நெறி நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வேத நெறி, காலங்காலமாக இந்த தேசத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய நெறி, அந்த வேத நெறிப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுதான் மகாஸ்வாமியினுடைய ஆசை. அந்த நெறிப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நாம் ஏதோ வேதத்தில் இருக்கிற விஷயம்னா வேதம் ஒசந்தது தான், வேதத்தில் இல்லாததே இல்லை தான். ஆனால் வேத நெறிப்படி வாழுகிற வாழ்க்கை என்பது கஷ்டமானதில்லை, அது கஷ்டமானதில்லை. எதையுமே நியாயமாக தர்மமாக பெரியவர்கள் சொன்ன வாழ்க்கை முறைப்படி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை கஷ்டமானதில்லை. அதனால தான் விவேகானந்தர் அதை ப்ராக்டிக்கல் வேதாந்தானே சொல்றார். ரொம்ப கன்வீனியண்டா, ரொம்ப ப்ராக்டிக்கலா சில விஷயங்களை சொல்லக்கூடியது. அதையெல்லாம் எடுத்துக்காட்டித்தான் மகாஸ்வாமி நாம் அப்படி வாழ வேண்டும்னு ஆசைப்பட்டார். ஆதிசங்கரர் ஷட்பதி ஸ்தோத்திரம்னு ஒன்று பாடியிருக்கார். ஷட்பதி ஸ்தோத்திரத்தை பெரிய பெரியவா ஷட்பதி ஸ்தோத்திரம்னே சொல்ல மாட்டார், வண்டு ஸ்தோத்திரம். அது வண்டு ஸ்தோத்திரம், அவரதுக்கு பேர் வச்சதே வண்டு ஸ்தோத்திரம் தான். அது என்ன வண்டு ஸ்தோத்திரம்னா, ஷட்பதிங்கிறது வண்டுக்கான பெயர், ஆறு கால்களை உடையது, அதனால் ஷட்பதம் ஷட்சரணம், அதுக்கு பேரே அதுதான். தமிழையும் கூட அருகாலியும்பார்கள். வண்டுன்னு சொல்கிறதுக்கு அருகாலின்னு ஒரு பேர் உண்டு. எத்தனை கால் இருக்கோ அதை வைத்து கொண்டு கால்களை சொல்கிற வழக்கம், அதனால தான் நாக்காலி முக்காலியெல்லாம் வந்தது. கிவாஜா இருகாலியும்பார். நாற்காலி தெரியும், முக்காலி தெரியும், இருகாலி தெரியுமாம்பர். இருகாலி வேற யாரும் இல்லை, மனிதர்களுக்கு இருகாலின்னு அவர் பேர் வச்சார். ரெண்டு காலால் நடக்கிறதுனால இருகாலி. இந்த ஷட்பதம் அது அருகாலி. ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் வண்டு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆதிசங்கரர் எப்படி அந்த வண்டு போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக சொல்லிண்டே போவர். வண்டு போல வாழ்க்கை இருக்க வேண்டும்னு சொன்னா
நமக்கு இருக்கிற ஆறு அறிவு, இந்த ஆறு அறிவும் பகவானிடத்தில் படிந்து இருக்கக்கூடிய தன்மை தான் அருகாலியின் தன்மை. அஞ்சு புலன்களும் மனசும் ஆறும் சேர்ந்து, அதனால தானே ஆறறிவு, ஆறறிவு, சிக்ஸ்த் சென்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆறறிவும் பகவானிடத்தில் படிந்து இருக்கக்கூடிய தன்மை. வண்டு ஒரு பூவில் போய் உக்காந்துருத்துனா அப்படியே படிஞ்சிரும், ஒட்டிக்கும், அதுலேருந்து வெளியில் வர்றது கொஞ்சம் கஷ்டம், அதுக்கு அப்படியே லயிச்சிடும். இன்னும் சொல்லப்போனால் வண்டினுடைய மரணம் கூட அதில் தான் நடக்கும். எது பலம்னு நினைக்கிறோமோ அதுவே பலவீனமாக மாறும். ஒரு ஜீவனுக்கு ஏதோ ஒன்று மேலே ரொம்ப பிரியம் இருக்குதுன்னு வச்சுப்போம், எதன் மீல் பிரியம் இருக்கோ அந்த விஷயமே தான் கடைசியில் இந்த ஜீவனுக்கான அழிவாகவும் மாறிப்போகும். இதுதான் உலக நியாயம். இப்போ விட்டில் பூச்சி இருக்கா இல்லையா, இருந்தது, இப்போல்லாம் பார்க்க முடியறது இல்லை அவ்வளவா. விட்டில் பூச்சி என்ன பண்ணுவோம்னா, எங்கேயான விளக்கு வெளிச்சம் தெரிஞ்சதுன்னா அந்த வெளிச்சத்தையே சுற்றி சுற்றி வரும், கடைசியில் என்னாகும், அந்த வெளிச்சத்திலேயே விழுந்து இறந்து போகும். அதே மாதிரி தான் இந்த வண்டு, அதனுடைய பலம் என்னன்னா நல்ல தேன் எங்கே இருக்கோ அந்த தேனை அந்த மகரந்தத்தை தேடி கண்டுபிடிச்சு போகிறது, ஆனால் அதுலேயே ஒட்டி லயிச்சு போயிடும். பல நேரங்களில் அந்த மலரிலேயே கூட அது ஒட்டி வெளியில் பறக்க முடியாமல் இறந்து போகும். ஆனால் பேசிக்காக என்னன்னா அதில் போய் அப்படியே லயிச்சிரும், அதில் அப்படியே சேர்ந்து. ஆதிசங்கரர் என்ன சொன்னார்னா, இந்த வண்டு எப்படி மலரோடு ஐக்கியப்பட்டு விடுகிறதோ அப்படி சைத்தன்ய மகரந்தத்தில் இந்த ஜீவன் ஐக்கியப்பட்டு விட வேண்டும், வண்டாக போய் சேர்ந்து விட வேண்டும். இது ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் மாத்திரம் இல்லை, நிறைய இடத்துல ஆதிசங்கரர் சொல்றார், ரெண்டு மூணு இடத்துல சொல்வர், நான் வந்து அப்படியே இந்த சைத்தன்யத்தில் கரைந்து விட வேண்டும், உன்னுடைய சைத்தன்ய மகரந்தத்தில் நான் கரைந்து விட வேண்டும்னு பரம்பொருள் கிட்ட ரெண்டு மூணு இடத்துல சொல்றார் ஆதிசங்கர். அந்த வண்டு ஸ்தோத்திரத்தை எடுத்து காட்டுவர் மகாபெரிவர். இந்த வண்டு ஸ்தோத்திரம் பாடியிருக்காரே ஆச்சாரியர், ஆச்சாரியர் சொன்ன மாதிரியான பக்தி நமக்கு இருக்க வேண்டாமா? அதுக்கு பதிலாக எது எதையோ பார்த்து அலையக்கூடியதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். மிருகத்ருஷ்ணம் அப்படின்னு ஒன்று உண்டு. மிருகத்ருஷ்ணம்னா என்ன? அதுவும் ஆதிசங்கரருடைய வரிகளிலிருந்து பெரிவா எடுத்து காட்டக்கூடியது தான். மிருகம்ங்கிறது சாதாரணமாக மானுக்கான பெயர், அதுதான் மற்ற விலங்குகளுக்கும் நாம் அந்த பெயரை பயன்படுத்துகிறோம். எப்படி இப்போ பசுன்னு சொன்னால் எல்லா ஜீவன்களுக்கும் பொதுவான ஒரு பெயரோ, அந்த மாதிரி மிருகம்ங்கிறது மானுக்கானது, மற்ற விலங்குகளுக்கும் அது பொதுவாக பயன்படுத்தப்படும். இந்த மானுக்கு ஒரு குணம் உண்டான், பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணுறார். மான் ரொம்ப சாதுவான பிராணி, அதுக்கு யாரையும் போய் மிரட்டலாம் தெரியாது, ஆனால் அதுக்கிட்ட ஒரு பலவீனம் உண்டு. பெரிவா கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். என்ன பண்ணுமா அந்த மான், வெயில் காலத்தில் கோடை காலத்தில் எங்கேயாவது அப்படி காட்டு பகுதியில் தண்ணீர் தேடி அலையுமா, அப்படி தண்ணீர் தேடி அலையறிச்சே நல்ல கோடையில் நல்ல வெப்பத்தில் பார்த்தா தண்ணி இருக்கிறது, இந்த காணல் நீர்னு சொல்லுவோமா இல்லையா, தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு பளபளப்பு கண்ணுக்கு தெரியும். அதை பார்த்துட்டு அங்கே தான் தண்ணி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஓடும். பக்கத்தில் போய் பார்த்தோன்னே தண்ணி இல்லைன்னு தெரியும், அங்கே நின்று பார்த்தா இன்னொரு இடத்துல பளபளப்பு தெரியும், உடனே ஓடும். இந்த மாதிரி திரும்ப 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 ஓடி 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 கடைசியில் இப்படி ஓடினதுனாலேயே இருந்த கொஞ்ச நஞ்ச எனர்ஜியும் இல்லாமல் போய் அப்படியே கீழே விழுந்து இறந்து போகும் கோடை காலத்தில் இந்த மான். ஒரு தடவை ஓடின போது தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சுது, ரெண்டாம் தடவை ஓடின போது தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சுது, அடுத்த தடவையாவது ஓடாமல் இருந்திருக்கலாமா இல்லையா? ஆனால் திரும்ப 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 ஏமாந்து ஏமாந்து எதையோ காணல் நீரை பார்த்து ஏமாந்து ஏமாந்து ஓடுகிறதே, இந்த திருஷ்ணம், இந்த தன்மை இருக்கே இதுதான் மிருகத்ருஷ்ணம். இந்த தன்மை இல்லாமல்
அப்படியே நம்முடைய புலன்களை கொண்டு போய் அந்த பரம்பொருள் கிட்ட ஐக்கியப்படுத்துறது தான் ஆதிசங்கரர் சொன்ன அந்த வண்டு ஸ்தோத்திரத்தினுடைய சாராம்சம். இந்த மானை எதுக்கு சொல்லுவார் தெரியுமா? அந்த மான் மாத்திரம் கானல் நீரை பார்த்து ஓடலை. நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை பார்க்குறோம், ஏதோ ஒன்று பளபளப்பாக அப்படியே ஜொலி ஜொலிப்பாக இருந்தோன்னு ஆஹா அப்படின்னு அதில் மயங்குறோம். அது ஒன்றுமில்லைன்னு தெரிஞ்சு போகிறது. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அதே மாதிரி பளபளப்பாக அதே மாதிரி ஜொலி ஜொலிப்பு, மறுபடியும் அதை பார்த்து மயங்குறோம். எப்படி அந்த மான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடவையும் கானல் நீரை பார்த்து ஏமாந்து போகிறதோ அப்படித்தானே நாமும் ஏமாந்து ஏமாந்து போகிறோம். அப்படி ஒரு வாழ்க்கை ஏமாந்து ஏமாந்து போகாமல் அந்த பரம்பொருள் தான், அந்த சர்வேஸ்வரன் தான் நீர்னு சொல்லி அந்த நீர் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். மகாபெரிவா ஆசைப்பட்டதெல்லாம் ரெண்டு விஷயந்தான். எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ரெண்டே விஷயத்தில் கொண்டு வந்து அவருடைய ஆசையை நிறுத்திவிடலாம். ஒன்று, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, அதற்கு காரணமாக அடிப்படையாக இருக்கக்கூடிய நம்முடைய வைதீக மரபு, வேத மரபு, வேதத்தை நம்புவது வைதீகம், அவ்வளவுதான். அந்த வைதீக மரபு தடைக்க வேண்டும். அந்த வேத நெறியில் நாம் எல்லோரும் வாழ வேண்டும். இரண்டாவது அவருடைய ஆசை, பரிபூரணமான பக்தி இருக்க வேண்டும். ஸ்ரத்தை, முழுமையான ஸ்ரத்தை, அந்த ஸ்ரத்தையோடு இருக்கிற பக்தி. இந்த பக்தியில் காம்ப்ரமைஸ், கொஞ்சம் பக்தி, நிறைய பக்தி அப்படி இல்லை. அந்த பக்தி முழுசாக பக்தி இருக்கவள். இன்னும் சொல்லப்போனா, சில சமயங்களில் பெரியவா சில லெவல், அதாவது ஒரு அவுட் ஆஃப் த வே அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி அவுட் ஆஃப் த வே கூட போய் சில பேருக்கு கருணை காட்டியிருக்கிறார். கண்டிக்க வேண்டிய இடத்தில் அவர் கண்டிக்க தவறியதும் இல்லை, கருணை காட்ட வேண்டிய இடத்தில் அவர் கருணை காட்ட தவறியதும் இல்லை. ஒரு சின்ன பையனை பற்றி ஒரு இன்சிடென்ட்ஸ் காஞ்சி மடத்தில் சொல்லுவார்கள். சின்ன பையன், அவனுக்கு யாரோ சொல்லி கொடுத்துட்டார்கள், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன், அவனுக்கு யாரோ சொல்லி கொடுத்துட்டார்கள் செலிப்ரிட்டிஸ் கிட்டெல்லாம் ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு. அது ஒரு ஃபேஷன் உண்டு இல்லையா, சின்ன குழந்தைகள் ஒரு ஆட்டோகிராஃப் புக்குன்னு ஒன்று வச்சுட்டு பெரியவாளெல்லாம் போய் பார்த்தா நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்களே, நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்களே. அவங்ககிட்ட யாரோ ஒரு ஆட்டோகிராஃப் புக்கையும் கொடுத்துட்டார்கள். அவனுக்கு பெரியவாட்டெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும். அந்த டெஃபினிஷன் யார்கிட்ட வாங்கணும் செலிப்ரிட்டிங்கிறது அவனுக்கு யாரும் சொன்னதோ தெரியல. அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு நாளைக்குனா நேராக மடத்துக்குள்ளே வந்து பெரியவா உட்காண்டிருந்த இடத்துக்கு வந்து, நீங்கள் ரொம்ப பெரியவர்னு எல்லாரும் சொல்லுகிறார்கள், இதில் கையெழுத்து போட்டு கொடுங்கள், எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்கள்னு அவர்கிட்ட கேட்டுட்டான். யார்கிட்ட கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியல, நேராக வந்தால் அவர்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுங்கள். அவர் எவ்வளவு பெரியவர் பாருங்கள். அவனுடைய ஆட்டோகிராஃப் புக்கை வாங்கி புரட்டி யாரெல்லாம் அதுக்கு முன்னால் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள்னு பார்த்துட்டு, இதில் உனக்கு கையெழுத்து தானே வேணும், சரி அப்படின்னு சொல்லி அவர் நேராக கையெழுத்து போட மாட்டார், ஸ்ரீகாரியத்திட்ட அமிச்சு கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுன்னுட்டார். பெரியவா அப்படி சொன்னார்னோன்னா அங்கே ஸ்ரீகாரியமும் மடத்தினுடைய அந்த ஆக்னேயை போட்டு அந்த சின்னத்தை போட்டு நாராயண ஸ்மிருத்தின்னு எழுதி அனுப்பிட்டார். அந்த பையன் அதை எடுத்துன்னு வந்து பெரியவா கிட்ட அப்படி காமிச்சு, ரொம்ப தேங்க்ஸ், நான் வாங்கிட்டுட்டேன். அவனுக்கு தெரிஞ்சது யாராவது ஏதாவது கொடுத்தா தேங்க்ஸ் சொல்லணும், அவ்வளவுதானே. நேரம் வந்தான், தேங்க்ஸ், நான் வாங்கிட்டுட்டேன்னான். அவன் தேங்க்ஸ்னு வந்து சொன்னோடனே அவனை உட்கார வச்சு, ரொம்ப சந்தோஷம், உனக்கு ரொம்ப தேங்க்ஸ், எங்கள் கையெழுத்த கூட நீ ரொம்ப பெருசாக மதித்து கேட்டேங்கிறதுக்கு உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி அவனுக்கு ரெண்டு மூணு ஸ்லோகமெல்லாம் சொல்லி கொடுத்து அவனை அனுப்புகிறார் பெரியவர். ஒரு சின்ன குழந்தைகிட்ட இப்படி நடந்துப்பாரா அப்படின்னா, அந்த சின்ன குழந்தையின் மனதில் எந்த விகல்பமும் இல்லை.
விகல்பமே இல்லாமல் அந்த குழந்தை கேட்டால் இது புரோட்டோகால் இல்லையே, இப்படியெல்லாம் கேட்கக்கூடாதே அப்படின்னு நினைக்கல. ஆனால் அதே சமயத்தில் கண்டிக்க வேண்டியது என்று நினைத்த போது சில பெரியவர்களை அவர் கண்டித்ததும் உண்டு. பெரிய பண்டிதர் ஜோசியம் சொல்லக்கூடியவர், அவர் ஒரு தடவை பெரியவாட்ட போய், ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியவா, நிறைய குடும்பத்தில் சிக்கல்கள் பிரச்சனைகள். பெரியவா அவருடைய அந்த இன்னிமிட்டபிள் ஸ்டைலில் கேட்டிருக்கார், உனக்கு என்ன கஷ்டம், நல்ல வருமானம் வரதோ இல்லையோ, ஜோசியத்துக்கு எல்லோரும் வராளோ இல்லையோ. பெரியவா அதெல்லாம் எந்த குறையும் இல்லாமல் பெரியவா அனுகிரகத்தில் எல்லாம் இருக்குது, ஆனால் என்னதான் ஒரு பக்கம் வருமானம்லாம் வந்தாலும் ஏதோ மனசில் கஷ்டம், ஏதோ சிக்கல், யாரோ வீட்டில் எது ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, யாருக்கானு உடம்பப்படுத்துறது, இந்த மாதிரி ஏதோ சிக்கல் இருக்குது. பெரியவா சொன்ன பரிகாரம் இருக்கே, ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு அவரை உட்கார வச்சுட்டு ஒன்றுமே சொல்லாமல் கொஞ்ச நாள் விட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து, இது நீ நாளையிலேருந்து ஜோசியம் சொல்கிறச்சே கொஞ்சம் உன் ஸ்டைலை மாற்றிக்கோ. என்ன பெரியவா நீ என்ன சொல்கிற கொஞ்சம் நினச்சிப்பார், புதனோட பார்வை சரியில்லை, சனியோட பார்வை சரியில்லை, இப்படின்லாம் சொல்கிறியா இல்லையா? பெரியவா அதுதானே கிரகம் அந்த மாதிரி இருக்குது, நான் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே பெரியவா, கிரகம் அப்படி இருக்கு. என்னதான் கிரகம் அப்படி இருந்தாலும் அதெல்லாம் கிரகமாக இல்லையா? என்ன இருந்தாலும் வியாழன்னு சொல்கிறியே, வியாழன் அவர் வசந்தவரா இல்லையா? பிரகஸ்பதி வசந்தவரா இல்லையா? சுக்கரன்னு சொல்கிறியே அவர் ஒரு ஆச்சாரியரா இல்லையா? புதன்னு சொல்கிறியே வெறும் பிளானட்டாக ஒசந்தவராக இல்லையா? புத்திமானாக இல்லையா? அப்படி ஒசந்தவர்களெல்லாம் பார்த்து அவரோட பார்வை சரியில்லை இவரோட பார்வை சரியில்லைன்னா அந்த வார்த்தையெல்லாம் அவ்வளவு சரியான வார்த்தையாக இல்லையே. நாளையிலேருந்து கொஞ்சம் புதன் ஒரு மாதிரி இருக்கார், அவர் பார்வை சரியில்லைன்னு சொல்லாத, அவர் பார்வை சரியாக இருக்குது ஆனால் உங்களுக்கு அது ஒத்து வரலன்னு சொல். அப்படி நீ சொல்கிற விதத்தை மாற்றிக்கோ, அப்படி மாற்றிண்டேன்னா உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்லாம் போகும். எதுக்கு இந்த வார்த்தைகளின் சொற்களில் கூட வன்முறை இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டவர் மகாஸ்வாமி. நம்ம வார்த்தைகள் தானேன்னு நினைக்கிறோம், வார்த்தைகள் ஆர் நாட் இன்அனிமேட் திங்ஸ், வாக்தேவி ஸ்வரூபம். அந்த வாக்தேவியினுடைய சொற்கள், வாக்தேவியே அந்த வார்த்தையில் இருக்கா. நான் காளிதாசர் சொல்லுவார், சொல்லும் பொருளும் என்ன தெரியுமா, நான் சொல்லும் பொருளும் வேற யாரும் இல்லை, சிவனும் பார்வதியும். அந்த சொல்லும் பொருளும் நான் சொல் கூட அதற்கு பலம் உண்டு. அதனால தான் அந்த காலத்தில் பெரியவர்கள்லாம் வீட்டில் என்ன சொல்லுவார்கள்னா, இந்த கிரக தேவதைன்னு ஒன்று உட்காந்துட்டுருக்கோம், அது எங்கே உட்காந்துட்டுருக்கோன்னு தெரியாது, சிவத்தில் இருக்குமா, எங்கே எங்கேயோ இருக்குது கிரக தேவதை. அந்த கிரக தேவதை சொல்லும் சொல்லும், ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லும், தத அஸ்து அது அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும்னு சொல்லும், அதனால் தப்பான சொற்களை சொல்லக்கூடாதும்பார்கள். நம்முடைய பாரம்பரியமே மங்களமான சொற்களை சொல்லுவது தான். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தமிழில், சமஸ்கிருதத்தில் ஏராளமாக உண்டு, நமக்கெல்லாம் நன்றாக புரியக்கூடிய விதத்தில் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தமிழில், கண் உறங்குதல்னு சொல்ல மாட்டார்கள், கண் வளர்தல் தான். ஒரு குழந்தைய தாலாட்டணும் தூங்க பண்ணணும்னா கூட கண் வளராய் தான், அது என்ன கண் வளராய், கண் வளராய், அதை கூட மங்களமாக சொல்ல வேண்டும். உறக்கத்தை கூட மங்களமாக சொல்ல வேண்டும்னு நினைக்கிற மரபு அந்த பாரம்பரியம். அதனால தான் அந்த வார்த்தை கூட வன்முறையோடு இருக்கக்கூடாது, அந்த வார்த்தை கூட ரொம்ப நல்ல மங்களமான சொல்லாக இருக்க வேண்டும்னு ஆசைப்பட்டார். பெரியோர்களே, மகாஸ்வாமியினுடைய புகழ் என்பதும் மகத்துவம் என்பதும் அளப்பரியது. எப்படி பகவானை யாரும் வார்த்தைகளில் வர்ணிச்சிட முடியாதோ அந்த மாதிரி மகாஸ்வாமியினுடைய மகத்துவத்தை ஒரு சில மணி நேரங்கள், ஒரு சில சொற்கள், ஒரு சில நாட்களில் யாரும் வர்ணிச்சிட முடியாது. வாக்குக்கும் சொல்லுக்கும் அப்பாற்பட்ட மகத்துவம் அந்த மகத்துவம். அந்த மகத்துவத்தில் நமக்கு குருவாக
இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணின அவருடைய அந்த மகத்துவத்தில் நாம் எதையெல்லாம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய சிந்தனை. இந்த சிந்தனையை தொடர்ந்து அவருடைய மகத்துவத்தின் மற்ற பரிமாணங்கள், நம்மை மேலும் வழிநடத்தக்கூடிய அந்த மற்ற பரிமாணங்களை நாளை சிந்திப்போம் என்பதை நினைவுபடுத்தி, மகாஸ்வாமியின் அருள் எப்போதும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை அவருடைய திருப்பாத கமலங்களில் என்னுடைய பிரார்த்தனையாக வைத்து நிறைவு செய்கிறேன். வணக்கம்.